GT Holidays, South India's number one travel brand. Renocon AAC Blocks. ஒவ்வொரு சதுர அடியிலும் சந்தோஷம். திடீர்னு என்ன ஆச்சுன்னு தெரியல, தம்பி ஒரு தடவை வந்தார். அந்த பிள்ளை ஃபர்ஸ்ட் இயர் தானே, அப்போ இந்த பிள்ளையை கட்டி கொடுங்க அப்படின்னாங்க. கையிலேயே வெண்ணெயை வச்சுக்கிட்டு எதுக்கு நெய் கலைவானே அப்படின்ட்டு. நம்ம ஓகே, அந்த பிள்ளையை கேட்கணும்ல. அவ திடீர்னு வானா, நான் படிக்கணும், படித்து முடிச்சு இன்னொரு இது பண்ணணும் அப்படின்னு ஏதாவது சொல்லுவாங்கன்னு பார்த்தா அவளை கேட்டா தெரியும். நீங்கள் சொன்னீங்களோ இல்லையோ, அவங்க ஏர்லியாகவே கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க இந்த ஜோடி ஒன்றா இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்ற ஒரு விஷயம்க்கா. பட் எங்கே இது ஸ்டார்ட் ஆச்சு, லைக் ஓகே நம்ம பொண்ணுக்கு வந்து கரெக்டாக இருப்பாங்க அப்படின்ற ஒரு விஷயம்? ஆக்சுவலாக பார்த்தா அம்மாவும் நானும் தம்பிக்கு பொண்ணு தேட ஆரம்பிச்சிட்டோம். ஏன்னா எவ்வளோ நாளைக்கு தான் தம்பி தனியாக இருப்பார்? சென்னையில் இங்கே இருந்துட்டு படம் வேலைகள் பார்த்துட்டு கஷ்டப்பட்டு சாப்பிட்டுக்கிட்டு தனியாக இருப்பார். நம்ம வீட்டுக்கு வருவார் போவார், பட் நானும் அம்மாவும் பேசிக்கிட்டு இருந்தோம். அப்போ அம்மா சொன்னாங்க நல்ல பொண்ணாக பார்க்கணும், அதனால் அவருக்கு செட் ஆகிற மாதிரி, அவர் ஃபீல்டுக்குள்ளே இருக்கிற மாதிரி பொண்ணு பார்க்கணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. சரிமான்ட்டு நாங்களும் ரெண்டு பேரும் அலசணும். அவங்க ஒரு 10 ஃபோட்டோ அனுப்புவாங்க, நான் ஒரு 10 ஃபோட்டோ அனுப்புவேன், ரெண்டு பேரும் செலக்ட் பண்ணுவேன். வேணாம், இது கண்ணு நாளால், இது மூக்கு நாளால. மெட்ராஸ் படத்தில் சொல்லுவாங்கல்ல, அம்மாச்சி கூட அவ்வளோ சொல்ல மாட்டாங்க, அவங்க அக்கா வந்து ரொம்ப சொல்லுவாங்க. கழுத்து என்ன இப்படி சுளுக்கிட்டு இருக்கு, மூக்கு என்ன இப்படி இருக்குன்னு அவங்க அக்கா. எந்த பொண்ணுமே கிடைக்காத ஒரே காரணம் எங்கள் அக்கா. ரெண்டு பொண்ணோட போட்டோ கன்ஃபார்ம் பண்ணிட்டோம். அந்த பொண்ணும் வந்து காலேஜ் ஜாயின் பண்ண புதுசு, இவளும் காலேஜ் ஜாயின் பண்ண புதுசு. அப்போ நாங்கள் சொன்னோம், தம்பி இந்த ரெண்டு ஃபோட்டோ பாருங்கப்பா, ஒன்று வந்து படித்து முடிச்ச பொண்ணு, இன்னொன்று வந்து படிச்சுட்டு ஜாயின் பண்ண பொண்ணு அப்படின்னோன்னா இவர் அப்படியே பார்த்தாரு. இதே வேலையாக போச்சு உனக்கும் அம்மாவுக்கும், சும்மா தேவையில்லாமல் கல்யாணம் அது இதுன்னு போடு, நான் இன்னும் நான் சினிமாவில் சாதிக்கணும் அப்படி இப்படின்னா சொன்னால், ஏப்பா உங்கள் மாமாலாம் அப்படியே வந்தார், சாதிச்சுட்டு கல்யாணம் பண்ணுன்னா இன்னும் எனக்கு நான் அறக்கலவி ஆயிருப்பேன். நாங்கள் ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணி இன்றைக்கி நல்லபடியாக குடும்பம் நடத்துகிறோம், அவர் தான் நல்லா சம்பாதிக்கிறாருல்ல. அந்த மாதிரி உனக்கு ஒரு பொண்ணு வந்துச்சுன்னா அந்த பொண்ணோட ராசி நீ நல்லா வளர்ந்துட்டீன்னா சந்தோஷம் தானேப்பா அப்படின்னு நான் சொன்னேன். அப்படியா? அப்போ அந்த பொண்ணு காலேஜ் சேர்ந்துருக்கு, இந்த பொண்ணு காலேஜ் முடிச்சிச்சுன்னு சொன்னேன்ல, ஏன் இவன் காலேஜ் தானே படிச்சுன்னுக்குறா உன் பொண்ணு, அவளை கட்டி கொடுத்துறேன் அப்படின்னாரு. என்ன அது காலேஜ் படுத்துட்டுருக்குறேன், எப்போ அந்த பிள்ளைங்க வேற இவ வேறப்பா, இது சின்ன பிள்ளைப்பான. ஆ, அந்த பிள்ளை படிச்சு, அந்த பிள்ளை ஃபஸ்ட் இயர் தானே, அப்போ அந்த பிள்ளையை கட்டி தரதுக்கு எனக்கு பேசுகிறீங்க, அப்போ இந்த பிள்ளையை கட்டி கொடுங்க அப்படின்னாங்க. ஓ அப்படியா அப்படின்ற மாதிரி. அப்புறம் அம்மாட்ட சொன்னேன்னா அம்மால அப்படியா சொன்னாவே அப்படின்னாங்க. நான் நினச்சேன் அவங்க கொந்துவாங்க, கொதிச்சிருவாங்க, இப்படி ஒரு ரெண்டு பிள்ளைய பார்த்துருக்கோம், அவன் பாட்டுக்கு படக்குன்னு இந்த பிள்ளைய கை காட்டுறானேன்ட்டு கோவப்படுவாங்கன்ட்டு போய் சொன்னா. அம்மா அப்படியா, நல்லா தானே இருக்கும், எதுக்கு ஊரில் இருக்கிற பிள்ளைங்களை நம்ம தேடுவோம், கையிலேயே வெண்ணெயை வச்சுக்கிட்டு எதுக்கு நெய் கலைவானே அப்படின்ட்டாங்க. சரி நம்ம ஓகே, அந்த பிள்ளையை கேட்கணும்ல. பையன் சொல்லிவிட்டான், அவள் என்ன சொல்கிறா, அவள் திடீர்னு வானா, நான் படிக்கணும், படித்து முடித்து இன்னொரு இது பண்ணணும் அப்படின்னு ஏதாவது சொல்லுவாங்கன்னு பார்த்தா அவளை கேட்டால் அவள் பெரியவங்க என்ன சொல்கிறீங்களோ அப்படின்னா. இவ்வளோ பவ்யமாலாம் சொல்ல எனக்கு பிடிச்சிருக்குமா, நீங்கள் பார்த்து பேசுங்க அப்படின்ட்டு இவ்வளோ பவ்யமாலாம். ஸோ இதுதான் ஸ்டார்ட் அப். ஆனால் கொஞ்சம் உள்ளுக்குள்ள பயம் இருந்தது. இல்லை அதாவது அதுக்குள்ளே நாங்கள் ரெண்டு பேரும் பேசிக்கோம். ஆமாம், அதுக்கு முன்னாடியே எங்களுக்கு ஒரு டீலிங் ஓடி வச்சு. ஸோ இதுதான் போய் பேசுறேன் எங்களுக்கு. ஒருவேளை அதான் சொல்கிறேன், அவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு எங்கள்கிட்ட இப்படி போட்டு வாங்கியிருக்காங்க. இல்லை ஒரே ஒரு விஷயம் தான், அது ஓகே ஃபேமிலிக்குள்ளே எல்லாமே ஓகே ஆகிடுச்சு, நீங்கள் ஓகே பண்ணிட்டீங்க அதெல்லாம். பட் ஏதாவது ஒரு விஷயம் பிடிச்சிருக்கோம்ல, என்ன தான் ஃபேமிலி சொல்லுனா நம்ம ரெண்டு பேருக்குள்ளே ஒரு விஷயம் பிடிச்சி தானே ஓகே பண்ணிப்போம். அது என்ன என்ன மாமாட்ட ரொம்ப பிடிச்சது? எனக்கு மாமாட்ட ரொம்ப பிடிச்சது என்னென்னா, வீட்டில் வந்து 30 குழந்தைங்க வளர்க்குறாங்க, மெயினான இம்ப்ரெஸ் ஆன இடத்துல வந்து அம்மாச்சி தான். அம்மாச்சி அப்படி பார்த்துப்பார் மாமா, ஏன்னா நான் நேரில் பார்த்ததுனால நான் சொல்கிறேன், அம்மாச்சி அப்படி பார்த்துப்பார், பிள்ளைங்க அம்மாச்சியை பார்த்துக்கிறாரு, அதே 31st பிள்ளையாக நானும் சேர்ந்துக்கிறேன்னு வந்து சேர்ந்துட்டேன் அவர்கிட்ட. அம்மாவை நல்லா பார்த்துக்கிற பையன் வந்து மனைவியையும் நல்லா பார்த்துப்பாங்க அப்படின்னு. ஸோ அந்த வகையில் அவ தம்பி இருக்கலாம் அப்படின்ற ஒரு இதில் அது உண்மைதான். ஏன்னா எனக்கு மாப்பிள்ளை நீங்கள் சொல்லுங்கள்,
கண்டிப்பாக இல்லை, அது மாதிரி தான் அவர் அவர் வந்து ரெண்டு மூணு காரணம்லாம் சொன்னான். பட் அதெல்லாம் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கரெக்டாக தான் இருந்துச்சு. நான் வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ லவ் பண்ணதோட அக்கா மாமாவை தான் அதிகமாக லவ் பண்ணேன். ஏன்னா நான் இவ்வளோக்கு ப்ரப்போஸ் பண்ணுற மாதிரி நான் எங்கள் மாமாவை தான் முதல் ப்ரப்போஸ் பண்ணியிருக்கணும். ஏன்னா நான் சின்ன வயசுலேருந்து அவரை பார்த்து பார்த்து நான் வளர்ந்தேன். ரொம்ப நெருங்கிய சொந்தம் கிடையாது, ஸோ தூரமாக இருந்தாலும் நான் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டேஜில் மாமா ஆடும்போது கீழே உட்காந்து வேடிக்கை பார்த்தேன். அப்போ அவர்கிட்ட போய் பார்த்து பழகினவர் கிடையாது. ஸ்கூல் படிக்கும்போது எனக்கு டான்ஸ் வராதனால இந்த ஒருத்தர் ஆடுறத பார்த்து அண்ணன் எப்படி ஆடுவாங்க, எல்லாமே ஒரு குடிகார அண்ணன் எப்படி ஆடுவாங்க, எல்லாமே அதை பார்த்து பார்த்து ஆடி வளர்ந்தவங்க தான். அப்புறம் காலேஜ் போகும்போது இவர் பண்ண சட்டைகள் தான் பாதி சட்டை நான் பண்ணியிருப்பேன். ஸோ இப்படியே வந்து வந்து நான் இங்கே சென்னைக்குள்ளே மீடியாக்குள்ளே ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது மாமா வந்து அதாவது உள்ள என்ட்ரியாக வருவார். நான் எழுந்து சென்றுவேன், நின்றுட்டு ஐயோ எனக்கு உங்களுக்கு தெரியுங்க, எனக்கு அவங்களை ரொம்ப பிடிக்குங்கன்னு சொல்ல உடனே கூச்சப்பட்ட காலம்லாம் இருந்துச்சு. ஸோ அந்த அளவுக்கு நான் அவர் எனக்கு ரொம்ப அட்மிரபிள் பர்சன். ஸோ அதனால என்னென்னா அதுக்கப்புறம் ரொம்ப க்ளோஸ் ஆன பிறகும் மாமா மாப்பிள்ளன்னு இந்த சினிமாவில் மட்டும்தான் நான் அதிகமாக பார்த்தது, நேரில் வந்து ரொம்ப கம்மியாக தான் பார்த்துருக்கோம். உண்மையாகவே சினிமா படத்தில் ஒரு மாமா மாப்பிள்ளை எப்படி இருப்பாங்களோ அதே மாதிரி தான் ரொம்ப ஃப்ரெண்ட்ஸாக இருப்போம். இப்போ என்னென்னா இன்றைக்கி கூட நாங்கள் இந்த குக் பண்ணும்போது சொல்லிகிட்டே தான் குக் பண்ணேன். சினிமா படத்தில் இருக்க எல்லா மாமா மாப்பிள்ளை மட்டும் தான் நாங்கள் நிறைய செட்டப் பண்ணணும். அதேமாதிரி அக்கா தம்பின்றது அதுவும் சினிமா படத்தில் வர மாதிரி தான் இருக்கும். எங்களை யார் வெளியே பார்த்தாலும் கேட்பாங்க, நீங்கள் என்ன தாண்டா பண்ணுறீங்க, எப்போயுமே சிரிச்சுட்டு இருக்கீங்களே அப்படின்னு. இப்போட இந்த கஷ்ட காலத்தோடு நாங்கள் எவ்வளோ சிரித்தோன்றது, எவ்வளோ சந்தோஷமாக இருந்தோன்றது எங்களுக்கு தான் தெரியும். நாங்கள் இதோட இவ்வளோ ஹாப்பியாக எடுத்துக்கிட்டது வந்து பார்த்திங்கன்னா இவர்கிட்ட கற்றுக்கிட்ட விஷயங்கள் தான். ஸோ அதனால் நான் வந்து மெயினாக ப்ரப்போஸ் பண்ணது எங்கள் அக்கா மாமாவை தான், அதுக்கப்புறம் தான் அவர். ஸோ இது எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம். இந்த குடும்பத்தில் நான் இணையிறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதாவது நான் எனக்கு சின்ன வயசில் அப்பா இறந்துட்டாரு. ஸோ அண்ணியை நம்பி மாதிரி இந்த பிடிங்கோ சாஸ்திரமாக காலில் விழுறேன். என்னடா அம்பி என்னது, நான் உங்கள் பொண்ணை பொறுப்புறேன் இல்லையோ, முதல்ல உங்கள்கிட்ட தான் நான் பெர்மிஷன் ஆகணும். அந்த மாதிரி என் அம்மாவும் அதுதான் சொன்னாங்க, எனக்கு பாப்பாவுக்கு அவனை கட்டித்தரதுக்கு முன்னாடி உங்கள் ரெண்டு பேருக்கும் பிள்ளையாக கொடுக்குறேன், அதுதான் எனக்கு பெரிய சந்தோஷம். ஏன்னா அவன் நினைவு தெரிஞ்ச வயசில் அப்பா தவறிட்டார். ஸோ அப்பாவோட அந்த பாசம் அரவணைப்பு இல்லாத வளர்ந்தவன் அம்மாவோட அரவணைப்பு. எங்களுக்கு ஒரு பெரிய ப்ளஸ் என்னென்னா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நாம் அம்மா ஒரே ஷர்ட் சைஸு, பேண்ட் சைஸ் ஒரே ஷர்ட் பேண்ட் சைஸு, எங்கே போனாலும் மாற்றி மாற்றி சேஞ்ச் பண்ணி போட்டுக்குவோம், அதிகமாக பைக்கில் சுற்றுவோம். ஸோ ரொம்ப வந்து ஜாலியாக இருப்போம். தெரி படத்தில் வந்து எப்படி விஜய் வந்து அந்த மாமனார்கிட்ட சொல்லுவாரோ சேம் அது, அதுக்கப்புறம் நாங்கள் வாழ்ந்துட்டோம், வாழ்ந்துட்டே இருக்கோம். ஸோ அதனால வந்து எனக்கு ரொம்ப கொம்பன் மாதிரியும். ஆக்சுவலி எனக்கு ரொம்ப பொறாமையாக இருக்கும், நான் டேடி பாண்ட் இருக்கிறத விட இவங்க மூணு பேர் பாண்டு வந்து ரொம்ப இதுவாக இருக்கும். அப்படி போனால் அக்காட்ட அப்படி இருப்பார், இப்படி போனால் மாமா ஐ மீன் அப்பாட்ட இப்படி இருப்பார். ஸோ எனக்கு நிறைய பொறாமையாக இருக்கும் சே. பட் ஒரு வகையில் ஐஎம் ஸோ ஹாப்பி மாமா வந்து எங்களுக்கு வந்ததுக்கு ரொம்ப 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 ஹாப்பி. நாங்கள் எல்லாருமே அப்பா உடம்பு சரியில்லாதப்பவும் சரி எங்களோட சிரிப்புக்கு பின்னாடி இருக்க ஒரே ஸ்ட்ராட்டஜி, ஒரே ஒரு ஐடியாலஜினா எவ்வளவு சண்டை இருந்தாலும் அதை அப்படியே முடிச்சிடணும், 10 மினிட்ஸ்க்கு மேல தாண்ட கூடாது. அதுதான் வச்சுட்டு பின் பாயிண்ட் பண்ணிகிட்டே இருக்க முடியாது. திட்டிடுவோம், தப்புனா திட்டிடுவோம், அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு சாப்பிடலாவா வரங்கா ஒரு இன்னொரு 5 நிமிஷம் மட்டும் எல்லாரும் முறுக்கிக்கிட்டு இருப்பாங்க, அடுத்த 5 நிமிஷம் வாங்க தாயவா சுருட்டோம் விளையாடிட்டே இருப்போம், அவ்வளோதான். சூப்பர் ஃபேமிலி. ஆனால் இதெல்லாம் ஒரு சைடு இருந்தாலும் நான் மாப்பிள்ளையாக இந்த கேள்வி கேட்கல, ஒரு ஃபேமிலியில் நீங்கள் இருந்து அவ்வளோ ஒரு கமெண்ட்ஸ் நிறைய விஷயம் வந்து இப்போ அக்கா சொன்ன மாதிரி தான் ஒரு மிகப்பெரிய சப்போர்ட்டாக இருந்திருக்கீங்க அந்த ஒரு டைம் பீரியடில். ஸோ உங்கள் மைண்டில் அந்த டைமில் என்ன ஓடிட்டு இருந்தது, இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்துட்டுருக்கு சம்மந்தமே இல்லாமல் ஒரு ஒரு கமெண்ட்ஸ் வெளியில் வருது அப்படின்னும் பொழுது? இல்லை நான் ஆல்ரெடி யூடியூப்பில் ஒர்க் பண்ணனால எனக்கு என்ன நடக்கும்னு எனக்கு தெரியும், எதனால் அது அது நடக்குதுன்னு எனக்கு தெரியும். இன்னொரு விஷயம் என்னென்னா நான் எப்படி பார்த்துக்கிட்டேன், எதனால் பார்த்துக்கிட்டேன்னு எனக்கு சொல்ல எனக்கு விருப்பம் இல்லை. ஏன்னா நான் அறியாத வயசில் ஒரு அப்பாவை இழந்துட்டேன். இன்றைக்கி நான் அறிகிற வயசில் விவரம் தெரிஞ்ச வயசில் எனக்கு இப்போ கிடச்ச அப்பாவை நான் இழந்துடக்கூடாது. ஸோ அதனால் ஒரு மாமாவை பார்க்கல, ஒரு அப்பாவை ஒரு மையம் எப்படி பார்ப்போனோ நான் அதை மட்டும்தான் பார்த்தேன். அதை எப்படி பார்த்தேன்னு சொல்லணும்னு எனக்கு அவசியமும் இல்லை. ஸோ அவ்வளோதான், எனக்கு அது போதும். நான் என்ன நாங்கள் ரெண்டு பேரும் எப்படி இருக்கோன்னு எங்கள் ரெண்டு பேரோட இதயத்தில் இருக்குது, எங்களுக்கு அது மட்டும் போதும்.
அதனால எனக்கு அந்த ஒரு பாண்ட் வெளி காட்டிக்கிட்டோம்னா அந்த உறவு வந்து உண்மையான உறவுன்னு கிடையாது இல்லையா? சொல்லி காமிக்கணும்னு அவசியம் இல்லை. இதை செஞ்ச எங்க அஞ்சு பேருக்கு தெரியும் நாங்க எவ்வளவு ஹாப்பியா இருந்தோம், அவங்க ரெண்டு பேரும் எவ்வளவு பாண்டடா இருந்தோம். நாங்க அதை வந்து சொல்லணும், சில இடத்துல சொல்லணும்ன்ற அவசியமும் கிடையாது, சில இடத்துல கமெண்ட்ஸ் போடணுன்றது அவசியமும் கிடையாது. அந்த கமெண்ட்ஸும் நாங்க எடுத்துக்கிறதும் இல்லை. நீங்க கமெண்ட் பண்றீங்களா, கமெண்ட் பண்றவங்க அதே இடத்துல தான் இருப்பீங்க, அடுத்த வர ஆளுகளை கமெண்ட் பண்ணிட்டு தான் இருப்பீங்க. பட் கமெண்ட் நாங்க வாங்குறவங்க அதை நாங்க ஈஸியா எடுத்துட்டு அடுத்தடுத்த ஸ்டேஜஸ்க்கு போயிட்டு இருப்போம். கமெண்ட் பண்றவங்க அங்கேயே மட்டும்தான் இருப்பாங்க. ஸோ அதுதான் உண்மை. நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதாக நாங்கள் ஒரு ஒரு மீடியாவில் வந்து பார்த்தீங்கன்னா மாமாவுக்கு கம்பேக் ஆகிட்டாருமே ஸ்டேஜில் ஏறும்போது எனக்கு ரொம்ப அப்போ எமோஷனல் ஆச்சு. ஆனால் ஃபஸ்ட் டைம் உண்மையாகவே வந்துட்டாரு அப்படின்றது. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்ன அறியாமல் நான் அழுதுட்டேன். எனக்கு உதட்டெலாம் ஒரு மாதிரி துடிக்க ஆரம்பிச்சிருச்சு. எனக்கு தெரிஞ்சவங்க நிறைய பேர் ஃபோன் பண்ணி கேட்டாங்க, என்ன நீ இப்படி எமோஷன் ஆக மாட்டேன், என்ன எவ்வளோ பாண்டிங், ஓ கல்யாணத்துக்கு முன்னாடியே நீ இவ்வளோ பாண்டா, ஓ மாமனாருக்கா இப்பெல்லாம் அழுகலாம் ஆரம்பிச்சிட்டியா, டே நீங்கள்டா மாமா நாருன்றீங்க அப்படின்னு நானும் கூப்பிட்டதில்லடா, மாமா தாண்டா அவர், மாமா நாருன்னெலாம் யாரும் சொல்லாதீங்கடா அப்படின்ட்டு சொல்லிட்டு இருந்தேன். அது அது மாதிரி தான், அந்த மாதிரி கமெண்ட்ஸ் மட்டும் வேணாம். ஏன்னா எமோஷனல்ன்றது யாருக்குள்ளே வேணா இருக்கும், யார்கிட்ட வேணாலும் இருக்கும், அது அது ரொம்ப அதிகமாகவே இருக்கும். எனக்கு ரொம்ப ரொம்ப அதிகமாகவே இருக்குது. ஸோ அது மட்டும்தான், அதை மட்டும் சொல்லுவாங்க. இப்போ இவ்வளோ பேர் கெஸ்ட்டு வந்தாங்க, இவ்வளோ குழந்தைங்க எங்களை வாழ்த்துனாங்க அப்படின்னா அது வந்து வெறும் அன்பு மட்டும். அது சொன்னால் பார்த்தீங்களா, எந்த எதிர்பார்ப்பும் இல்லாத அன்பு அப்படின்னு. இதை நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை நிஜமா. நான் இந்த இந்த அன்பு எனக்கு 20 வருஷத்துக்கு முன்னாடி நான் சங்கர்கிட்ட பார்த்தேன். எங்கள் அப்பாவும் எங்கள் அம்மாவும் என்னை கட்டி கொடுக்கும்போது எந்த நம்பிக்கையில் இவருக்கு என்னை கட்டி கொடுத்தாங்களோ அந்த மாதிரி நம்பிக்கையில் தான் இன்றைக்கி பாப்பாவை கட்டி தர போகிறோம் நாங்கள். ஏன்னா எங்களை பார்த்துக்கிறவங்க கண்டிப்பாக என் பிள்ளைங்க என் பிள்ளையும் பார்த்துப்பாங்க. அதே மாதிரி என் பிள்ளை மாதிரி இன்னும் ஒரு 40 குழந்தைங்களை பார்த்துக்கிறாங்க அவங்க. அதெல்லாம் நம்ம கண் கூட பார்க்கும்பொழுது கண்டிப்பாக அந்த இடத்துல என் பிள்ளை இன்னும் சந்தோஷமாக இருப்பா, இன்னும் நல்லா பார்த்துப்பாங்க அப்படிங்கிற ஒரு திருப்தி இருக்குது எங்களுக்கு. கண்டிப்பாக்கா, அதான் ஒரு விஷயம் நல்லா தெரியுது, அக்கா தம்பி பயங்கர எமோஷனல், ரொம்ப தண்ணி அப்படியே தண்ணி அப்படி நிற்குது, அவ்வளோ எமோஷ்னல் ஆகுறாங்க. ராமஞ்சேரி பட் வந்து வந்து பாப்பா இன்னொரு கேரக்டர் இருப்பாங்களே, ரெண்டு பேருமே எக்ஸாக்ட் ஆப்போசிட், எக்ஸாக்ட் க்ளோஸு. நடுவில் நானும் அப்போ தான் முட்டாளாக இருப்போம், என்னப்பா நடக்குதுங்க, சரி அவங்க வேலையை பார்க்குறாங்க வாங்க நம்ம போவோம் ஆகிடுவோம். ஸோ அப்படி தான் அக்கா தம்பி ரெண்டு பேருமே அடிச்சு உருண்டுட்டு இருப்போம். நினைப்பான் இடையில போய் சமாதானப்படுத்துவோம், கிளம்பிடுவான், கிளம்பி ஓடிடுவானா, இல்லை இப்போ இது எதுவும் கைகளை பாயிருமா ஆகாதான்னு வேடிக்கை பட்டிருப்பாங்க. அப்புறம் 10 நிமிஷம் பார்த்தீங்கன்னா இட்லி ஊற்றி வச்சிருக்கேன் வா சாப்பிடணும், இட்லி ஊற்றி வச்சிருக்கீங்களா, என்ன இப்போ ஒரு 10 நிமிஷத்தோட சண்டை போச்சு. அதுக்கப்புறம் ஊட்டி விடுறது அப்படியே மாறிடும். ரீசெண்டாக நாங்கள் ஒரு ரீல்ஸோட போட்டோம், எனக்கு கை உடஞ்சப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்ன முழுமையாக பார்த்துக்கிட்டது அக்கா தான். ஸோ ஊட்டி விடுறதுலேருந்து எனக்கு வந்து பர்சனல் கேர் பண்ணி இப்போ நீ பார்த்துக்கிறது எல்லாமே அக்கா தான். ஸோ அந்தளவுக்கு பாசமானவங்க நாங்கள். GT Holidays, South India's number one travel brand. Renocon, AAC Blocks. ஒவ்வொரு சதுர அடியிலும் சந்தோஷம்.